வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பா 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ரிவ்யூ வந்து கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா eken h9r. ஸோ இந்த கேமரா தான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து பிகினிங் ஸ்டேஜில், ஸோ இந்த யூடியூப்பில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலில் தான் வந்து ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிகினர் என்கிட்ட வந்து ஒரு கேமரா வாங்க கூட பட்ஜெட் இல்லைனா ஸோ கவலைப்பட தேவையில்ல. எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங் வந்து ஒரு ஃபோன் நம்மகிட்ட எல்லாருக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி வந்து ஒரு மோட்டோ வ்ளாகிங் வந்து பண்ணலான்றதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல, மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா. ஸோ 5K சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம்னே சொல்லலாம். ஸோ அப்போ வந்து eken h9r தான் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ சில காரணத்தால் வாங்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து இதே eken h9r வாங்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்றதுக்காக வேறு ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து செட் ஆகலை. ஸோ அது அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கு மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஸ்கேமில் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட 2nd ஆக்ஷன் கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து அன்பாக்சிங் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், அதுவும் மேலே ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஆக்ஷன் கேமராவோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேமரா வந்து ஃபுல்லாக வந்து A to Z ஓரளவு வந்து கற்றுக்கிட்டாச்சு. ஸோ ஏன் வந்து நான் ரிவ்யூ போடல, ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக கொடுக்கலான்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ இந்த கேமராவோட பேட்டரி பேக்கப் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கேமரா வந்து ஒரு பிகினர் வந்து வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையும் பற்றி வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பேசுவோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, என்னென்ன கான்செப்ட் இருக்கு, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வருவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் கேமராவோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூனே சொல்லலாம். ஸோ ஒரு 6 மந்த் யூசேஜ் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமராவோட பேட்டரி பேக்கப் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டோ வ்ளாகிங் தான் ஆரம்பிப்போம். ஸோ மோட்டோ வ்ளாகிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைல்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அந்த மொபைல் வந்து இனிஷியலாக நம்மக்கிட்ட வந்து கேமராவும் கூட காசு கிடையாது. ஸோ அப்போ வந்து மொபைலை வச்சு தான் வந்து ஒரு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலை வச்சு தான் வந்து வ்ளாக் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணோம் எதுக்கு பண்ணணும்னு தெரியலனா மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறோம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கணும். ஸோ சில ஸ்கேம்ஸ்னால அது வந்து திருப்பி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதோட லிங்க்கும் மேலே வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்கேம் வந்து எப்படி எப்படி நம்ம வந்து சரி பண்ண எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2nd கேமரா வந்து நம்ம வந்து eken h9r வந்து வாங்கணும். ஸோ ஒரு பெஸ்ட்டு கேமரானே சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து eken h9r தான் வாங்கலான்னு இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து இதே கேமரா வந்து வாங்குறாங்களே, ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் அந்த கேமராவுக்கு வந்து போனேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லியாக பார்த்திங்கன்னா அது வந்து தப்பான முடிவாகிடுச்சு. ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு, அதுக்கான மணிலாம் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கோப்ரோ போகிற அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து கோப்ரோ வந்து வாங்கிடலாம். ஸோ பெஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு 10K வந்து தேடிட்டு இருக்கோமோ பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம வந்து eken h9r தான் போக வேண்டிய வழியாக இருந்தது. ஸோ சரின்னு அதுக்கே வந்து போயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1080p 60 FPS தான் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் அதே தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1080p 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ண எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சும்மா பக்காவாக இருக்கும். ஸோ நான் வந்து மேஜராக வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கதும் 1080p 60 FPS. ஸோ இதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து தனியாக வந்து ஃபோனில் இது மாதிரி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா சில மைக் செட்டப் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது பண்ணால் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அது வந்து பண்ணாமல் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 1080p
தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1080p 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இந்த 30 ஃப்ரேம்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குவாலிட்டி மட்டும் லைட்டாக இதாக வர மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது 60 ஃப்ரேம்ஸுக்கும் 30 ஃப்ரேம்ஸுக்கும். நீங்கள் வந்து நல்லா கவனித்தால் தான் தெரியும் அந்த ஃப்ரேம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இதோட வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபோட்டோவும் எடுக்கலாம். ஃபோட்டோ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து 170 டிகிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒயிட் ஆங்கிள் வந்து கரெக்டாக செட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா 720p வந்து பார்க்குறோம். ஸோ 720p பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் மோசமாக தான் தெரியும். ஸோ 720p வந்து வேலைக்காகாது. ஸோ இது இருக்குன்றதுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஒயிட் ஆங்கிள் பார்த்தா 170 டிகிரி வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து கம்மி தான் சொல்லணும், கோப்புற அளவுக்கு வந்து ஒயிட் ஆங்கிளாக வந்து கவர் ஆகாது. ஸோ நம்ம வந்து அந்த ஆங்கிள் வந்து ஓரளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து கோப்புற அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பிகினருக்கு வந்து இந்த அளவு வந்து போதுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து 720p, இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதில் வந்து இருக்குன்றதுக்காக தான் வந்து காட்டுறேன். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2K 30 FPS வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கோன்னு தெரில. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2K, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4K வந்து நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்காக தான் பண்ணுறோம். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூனா வெறும் வீடியோ மட்டுமே காமிச்சிருந்தா போதாது. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து நினச்ச மாதிரி இல்லை. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. பேட்டரி பேக்கப் வந்து கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்குமே நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து வருது. ஸோ நீங்கள் ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாலிடாக வந்து ஒரு 40 மினிட்ஸாவது நீங்கள் இந்த இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் தாராளமாக. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேமரா வந்து ஸ்கேம் ஆனான்னு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பேட்டரி போட்டேன்னா எனக்கு வந்து 10 நிமிஷம் கூட வீடியோ எடுக்க முடியாது. போட்டால் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 50% காலியாகும். ஸோ 10-10 காலியாகும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை வந்து இதில் வந்து கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40-45 நிமிஷம் வந்து சாலிடாக வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன தான் ஹை குவாலிட்டிலே வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷமாவது சாலிடாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன வ்ளாக்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கோப்புற மாதிரி ஒரு அவருக்கு மேலெலாம் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ சாலிடாக 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து 4K 30 FPS வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4K வந்து இது வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. இந்த வீடியோக்காக தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்குதுன்றது வந்து தெரியல. ஸோ 4K குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ காமிச்ச இந்த 5 இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து எது வந்து பெஸ்ட்டாக தோணுது, ஸோ எதில் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்றதை வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து மாற்றிக்க முடியும். முடிஞ்சளவு நீங்கள் சொல்கிற குறைகளை வந்து நான் வந்து மாற்றிக்க தான் பார்ப்பேன். நீங்கள் வந்து நிறைய சொல்லினாலும் பரவாயில்ல, குறைய வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. ஸோ நைட்டில் வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்ப்போம். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து தரமாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பழைய கேமரா வந்து யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ரோட்டில் வந்து வெளிச்சம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் வந்து நைட் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அந்த கேமராவில் வந்து ஆட் பண்ணது கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணால் எந்த அளவு இருக்குமோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்து நைட்டில் வந்து குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ ஸ்டெபிளைசேஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து இருக்காது. ஸோ ஓரளவு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்டெபிளைசேஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓரளவு வந்து ஆவரேஜாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வேறு என்ன கான்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வந்து கிடையாது. அது வந்து ஒரு பெரிய கான்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடிட்டிங் அப்போ, மற்றபடி வந்து வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தனியாக இருக்கும், வீடியோ தனியாக இருக்கும், ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மேட்ச் பண்ணோம். ஸோ சின்னதாக தப்பானாலும் இதாயிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்னு சொல்லலாம். ஓகே, அது ஒரு கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு எதாவது கான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்க்க வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து
கொஞ்சம் இதானாலும் உடஞ்சிருது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே தான் சொல்லணும். ஸோ நான் பிஃபோராக வாங்கின கேமரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8K மேலே அது வந்து குவாலிட்டி வந்து சுத்த மோசம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 5K வந்து இது வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த கேமராவோட மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 MP வந்து கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்து யூடியூப்பில் வரீங்க, ஸோ ஒரு மோட்டோ வ்ளாகிங் வந்து பண்ணோன்னா ஸோ இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு 2-3 பேட்டரி வந்து வாங்கி வச்சாலே போதும். ஸோ இந்த கேமரா வந்து பக்கா வந்து செட் ஆகும். ஸோ லைட் இல்லாத இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேறு லெவலில் வந்து இதோட குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ டே டைம்லையும் இருக்கட்டும் நைட் டைம்லையும் இருக்கட்டும் பக்காவாக இருக்குது. இதில் இருக்க இன்னொரு ப்ரோனு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் ஸோ இன்னும் ஓரளவு வந்து பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கேசிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேசிங்கோடு நீங்கள் வந்து 30 meters வரைக்கும் வந்து வாட்டருக்குள்ளே வந்து போகலாம். ஸோ வாட்டருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஸோ ஒரு பர்ஃபெக்டான கேமரானே சொல்லலாம். ஸோ இதில் இருக்க ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் இருக்க பெல்